ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா மூமெண்ட் வந்து பாய் பேபிக்கு எப்போ குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் கூட கேர்ள் பேபிக்கு எப்போ குறைஞ்சிச்சு, ஹெட்டோட பொஷன் கீழே வந்ததுக்கப்புறமும் மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த வீக்கில் வந்து அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணீங்க. நல்லா பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். மூமெண்ட்டு சொல்கிறேன், எப்போ குறைஞ்சிச்சின்னு சொல்கிறேன், ரெண்டு குழந்தைக்கும் எந்த வீக்கில் ஹெட்டோட பொஷின் கீழே வந்ததுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரேராக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க, இருந்தாலும் இந்த வீடியோலையுமே நான் சொல்கிறேன். என்னோடய பாய் பேபிக்கு 3 மந்த்லேயே மூமெண்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் கேர்ள் பேபிக்கு 5 மந்த் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. 5 மந்த்துக்கு அப்புறமே ஃபுல் மூமெண்ட்டு தெரியல, லைட்டாக தான் தெரிஞ்சிச்சின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கேர்ள் பேபிக்கு வந்து ஹெட்டோட பொஷன் எனக்கு அனாமலி ஸ்கேனில் கீழே தான், செஃபாலிக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னடா இப்போயே கீழே வந்துருச்சு, இந்த கொஷினுமே நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு 5வது மாதமே செஃபாலிக்கு வந்துருச்சு, ஸோ சீக்கிரம் ப்ரீமெச்சூர் பேபி ஆயிருமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது குறைப்பிரசவத்தில் குழந்தை பிறந்துருமாக்கான்னு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, ஸ்கேன் எடுக்கிற டயத்தில் பேபி ஹெட்டு கீழே இருந்திருக்கும். ஸோ அதைத்தான் அவங்க வந்து செஃபாலிக் அப்படின்னு சொல்லி அவங்க மருத்துவத்தில் அந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பேபி ஹெட் மேலே வந்திருக்கலாம், சுற்றிக்கிட்டே தானே இருக்குது. அந்த மொமெண்டில் நமக்கு ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போடுவாங்க. சப்போஸ் அப்போ வந்து லூப்பு சுற்றி இருந்துச்சுனாலும் லூப் போட்டிருப்பாங்க, லூப் இல்லைன்னா இல்லைன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. செஃபாலிக்குன்றது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான். நிறைய பேர் என்னடா செஃபாலிக்கே வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம், 9th மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செஃபாலிக் பேபி ஹெட் வந்து கீழே இருக்குது, இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். முன்னாடி போட்டிருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, நார்மல்னு தான் நான் சொல்கிறேன். மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபிக்கு 8 மாதம் வரைக்கும் லைட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே 5th மந்த்லேருந்தே செஃபாலிக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. பொதுவாக பேபி ஹெட்டு வந்து எப்போவுமே கீழே இருக்கும்போது நமக்கு மூமெண்ட் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லை மேலே இருக்குன்னா நல்லா மூமெண்ட் தெரியும், இல்லை சைடில் வந்து தலை இருந்துச்சு அப்படின்னாலும் மூமெண்ட்டு தெரியும்னு சொல்லுவாங்க. 7th மந்த்லேயும் செஃபாலிக்கு இருந்தனால பேபி ஹெட்டு வந்து எனக்கு கீழே தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயோ என்னமோ கேர்ள் பேபிக்கு ஆன்டீரியர் ப்ளசண்ட்டாக வேறு, இதுவுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆன்டீரியர் ப்ளசண்ட்டாக இருந்தாலே பேபி மூமெண்ட் நம்மளால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதனால் வந்து 8 மந்த்துக்கு அப்புறம் சுத்தமாகவே தெரியலை எனக்கு. டெலிவரிக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக தெரிஞ்சிச்சு, அப்புறம் தெரியல. ஸ்பெசிஃபிக்காக இத்தனை வீக் அப்படின்னு சொல்லுன்னா 38th வீக், ஏன்னா அப்போ தான் பேபியுமே எனக்கு பிறந்துட்டாங்க. 2 வீக்ஸ் இருக்கும்போதே பாப்பா பிறந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் பேபி ஹெட்டு நல்லா கீழே வந்துச்சு, மூமெண்ட்டு ஃபுல்லாகவே குறைய ஆரம்பிச்சிச்சு. இதே தான் நம்ம பாய் பேபிக்கு அப்படியே எடுத்துட்டோம்னா நேர் மாறு தான். பேபி மூமெண்ட்டு அப்படின்றது எந்த மாதங்கள்லேயுமே எனக்கு குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. 3 மாதத்தில் ஆரம்பித்தது 4 நாள் அதிகமாகிட்டே தான் போச்சு. பேபி மூமெண்ட் எனி டைம் இன்க்ரீஸபிள், டே பை டே இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு, டிக்ரீஸ் ஆகவே இல்லை. டெலிவரி கூட எனக்கு கரெக்டாக அவங்க கொடுத்த டேட்டில் தான் தம்பி பிறந்தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த வீக்கில் தான் பேபி ஹெட்டு கீழே வந்துச்சுன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு பேபி ஹெட்டு வந்து கீழே வந்துருச்சு, செஃபாலிக்கில் இருக்குன்னு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து கொடுத்த டே அன்னைக்கு தான் வழி வந்து, அன்னைக்கு தான் தம்பி பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து 2 வீக்ஸ் முன்னாடி பிறந்தாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பிறக்கலாம். பாய் பேபிக்கு மூமெண்ட் இந்த மந்தில் அப்படின்னு சொல்லவே முடியாது, எப்போவுமே மூமெண்ட் குறைஞ்ச மாதிரி தெரியலை, எனி டைம் மூமெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் நேர் மாறு தான், அப்படியே ஆப்போசிட் தான். பட் ஆனால் பாய் பேபி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5th மந்த்7th மந்த்லாம் பேபி ஹெட்டு மேலே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு அறிகுறி தானே, ஏன்னா அந்த பேபிக்கு கேர்ள் பேபிக்கு எல்லாமே கீழேயே தான் இருந்திருக்கு. ஸோ மூமெண்ட் கம்மியாக இருந்திருக்கு. பாய் பேபிக்கு வந்து பாருங்களேன், என்னோடய எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல்லே இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ. பாய் பேபிக்கு பேபி ஹெட்டு வந்து மேலேயே தான் இருந்துச்சு, லாஸ்ட்டு ஸ்கேனில் தான் கீழே வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு மூமெண்ட் வந்து அந்தளவுக்கு குறையலை. ஸோ எனக்கு டோட்டலாகவே இந்த ரெண்டுமே பேபி ஹெட்டு கீழே மூமெண்ட்டு குறைஞ்சிச்சு கூடுச்சு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும்.